அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப குஷி குஷியாக இருக்கிறோம். ஏன்னா நம்மெல்லாம் வைகுண்டத்தில் இருக்கிறோம். சொர்க்கத்தினுடைய காட்சியை ரசிச்சிட்ருக்கோம். சொர்க்கத்திலே நாம் கொஞ்சம் நம்மளுடைய புத்தியை இணைச்சிருக்கிறோம். ரொம்ப குஷியாக இருக்கிறோம். அப்படி தானே? இப்போ பாருங்கள், சொர்க்கத்தில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? ஆசையாக இருக்குல்ல தெரிஞ்சுக்கணும்னு. சொர்க்கத்தில் மனிதர்கள் தேவர்களாக மாறியிருப்பாங்க. நம்மளுடைய இலக்கை நம்ம மனிதன்லேருந்து என்னவாகணும்? தேவராக மாறணும். அப்போ தேவர்னாலே அங்கே என்ன நிறைஞ்சிருக்கும்? அந்த மனிதர்களுக்குள்ள தெய்வீகம் நிறைஞ்சிருக்கும், அமைதி நிறைஞ்சிருக்கும், சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். ஸோ அப்படி நிறைந்தவர்களாக இருப்பாங்களாம். அனைத்துலேயுமே நிறைந்தவர்களாக இருப்பாங்களாம். அந்த மகான் கண்ட காட்சியில் அவர் தேவர்களையும் பார்த்துருக்கிறாரு. அந்த தேவர்கள் யார்னா, மனிதர்கள் தான் தேவர்களாக இருக்கிறாங்களாம் அங்கே. அப்போது தேவர்களாக எப்படி மாறினாங்க? இதெல்லாம் விசித்திரமாக இருக்குல்ல. நம்ம அதை பற்றி இன்னொரு நாள் பார்ப்போம். ஸோ அங்கே தேவர்களாக இருப்பாங்களா மனிதர்கள்? அங்கே என்ன நிறைஞ்சிருக்குமா? அவங்கக்கிட்ட தெய்வீகம் நிறைஞ்சிருக்குமா? அமைதி நிறைஞ்சிருக்குமா? அன்பு நிறைஞ்சிருக்குமா? சம்பூரணமாக இருப்பாங்களாம், சம்பன்னமாக இருப்பாங்களாம், முழுமையாக இருப்பாங்களாம், பூரணமாக இருப்பாங்களாம். முழு நிலவு எப்படி இருக்கும், அது போல் அனைத்து கலைகளும் நிறைஞ்சி சம்பூரணமாக இருந்தாங்களா அங்கே இருக்கிற மனிதர்கள்? எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குமா? அப்போ யாரெல்லாம் எண்ணம் சொல் செயலில் இப்போது மனிதராக இருக்கும்போது பர்ஃபெக்டாக இருக்கிறோமோ, 100% இருக்க முடியாது, பட் ஆனால் அட்லீஸ்ட் 80% பர்ஃபெக்ஷனை நாம் கொண்டு வரோமோ, அவங்க தான் தேவராக ப்ரொமோட் ஆகிறாங்கன்னு அந்த மகான் கூட ஒரு ரகசியத்தை சொன்னாராம். அது என்னென்ன, அதை டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது இந்த சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்கன்னா, அவ்வளவு டிவைனாக இருக்கிறாங்க, தெய்வீகமாக இருக்கிறாங்க, எல்லோருமே வந்து தேவர்களாக இருக்கிறாங்க. கண்கள் வந்து எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ நம்மளுக்கு எப்போதுமே பெஸ்ட் திங்ஸ் பிடிக்கும் தானே. நம்ம போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம்னாலுமே பெஸ்ட்டு ட்ரெஸ்ஸை நாம் எடுப்போம், அழகான ஆடைகளை நாம் எடுப்போம். அதில் எங்கேயோ ஒரு இடத்துல டிஃபெக்ட் இருக்குது, அதில் சரியில்லை, டேமேஜ் இருக்குன்னு அதை நம்ம விரும்ப மாட்டோம் தானே. அது போல் கடையில் போய் ஆப்பிள் வாங்க போகிறோம், அந்த ஆப்பிள் ரொம்ப டேமேஜாக இருக்குது, அழுகி போயிருக்கு அப்படின்னா நம்ம அதை எடுக்க மாட்டோம், விரும்ப மாட்டோம் தானே. நம்மளுக்கு பெர்ஃபெக்ஷன் பிடிக்கும், பெஸ்ட் சிறப்பானது ரொம்ப பிடிக்கும். அதுபோல் அங்கே சொர்க்கங்கிறது நம்பர் ஒன் சிறப்பானது, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், ஸ்பெஷலாக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்குமா? இந்த தேகம் கூட அக்யூரேட்டாக இயங்குமா? ஒரு சின்ன டிஃபெக்ட் கூட தேகத்தில் இருக்காதான். அப்போ அவ்வளோ ஆரோக்கியமாக நம்ம இருப்போமா? எத்தனை ஆண்டுகள் நம்ம வாழ்வோம்? 150 நம்ம ஆரோக்கியமாக வாழ்வோமா? அப்படின்னு இந்த மகான் கண்ட காட்சியை பார்த்து அவரே விரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அப்படியே இந்த உலகத்துக்குள்ளே வாங்க போவோம். நம்மளை நாமே அப்படி கற்பனை பண்ணுவோம். நமக்குள்ள அந்த தெய்வீகத்தன்மை நிறைஞ்சிருக்கிறதாகவும், அன்பு, அமைதி, கருணை எல்லாமே நிறைஞ்சிருக்கு, சந்தோஷம் எல்லாமே நிறைஞ்சிடுச்சு. இந்த நிலையை தான் தேவ நிலைன்னு சொல்லுவோம், தேவர் நிலைன்னு சொல்லுவோம், தேவதை நிலைன்னு சொல்லுவோம். அப்போது எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. அதை நம்ம எவ்வளோ வெளிப்படுத்துகிறோம், அவ்வளவு நாம் உயர்ந்த பதவியை நாம் அடையிறோம். அப்படி ஒரு அழகான மனிதர்களாக நம்ம சொர்க்கத்தில் அந்த ஒரு அரண்மனையில் அரியணையில் நம்ம உட்காந்துருக்கிறத கற்பனை பண்ணி பார்ப்போம் வாங்களேன். அழகான ஒரு கிரீடம் அணிச்சிட்டு இளவரசன் இளவரசியாக நாம் எல்லாருமே அரியணையில் உட்காந்துருக்கிற காட்சி,
அண்டு கிரீடம் கூட ரொம்ப லேசானது தான் இருக்குது. ஏன்னா நம்பர் ஒன் இயற்கையிலேருந்து நம்பர் ஒன் தங்கம் தானே கிடைக்கும். நம்பர் ஒன் தங்கத்தில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே பிரகாசமாக இருக்கும், கூடவே லேசானதாக இருக்கும், சுமையாக இருக்காது. அதுபோல் தங்கத்தால் செய்த ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறோம், கூடவே நம்மளுடைய ஆத்மா, நாமெல்லாம் சம்பூர்ணமாக சம்பன்னமாக முழுமையான சந்தோஷம், முழுமையான ஆரோக்கியம், முழுமையான அமைதியோடு குஷி குஷியாக வாழ்ந்துட்டுருக்குறோம். இப்படி நம்மளை கற்பனை பண்ணும், எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ அப்படி ஒரு மனிதர்கள் தான் தேவர்களாக சொர்க்கத்தில் இருப்பாங்களாமா? நாமளும் அந்த மனிதராகவே இருப்பதாக ஒரு கற்பனை செய்து பார்ப்போமே, ரொம்ப நல்லா இருக்குல்ல? சும்மா ஒரு கற்பனை தான். பாருங்க இப்படி எலுமிச்சம்பழத்தை இப்போ கடித்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறேன். நல்ல புளிப்பு சுவை உள்ள எலுமிச்சம்பழத்தை நம்ம சாப்பிடலை, ஆனால் சாப்பிட்ட புளிப்புத்தன்மை வாயில் நம்ம உணர்கிறோம் தானே. அதுபோல் நம்மளால் கற்பனை பண்ண முடியும், சொர்க்கவாசியாக முழுமையான அமைதி, முழுமையான சந்தோஷம், முழுமையான தெய்வீகம் நிறைந்த மனிதரா. கோபம்னா என்னன்னு தெரியாத நிலை, அகங்காரம்னா என்னன்னு தெரியாத நிலை, கவலைனா என்னன்னு தெரியாத ஒரு நிலையில் நம்மளை கற்பனை பண்ணி பாருங்க. இந்த நிலை தான் தேவதைகளுடைய நிலை, தேவர்களுடைய நிலை. அப்படி நாம் அரண்மனையில் அரியணையில் ராஜகுமாரனா ராஜகுமாரியா, இளவரசனா இளவரசியா நாம் இருக்கிறதா ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்ப்போம். அந்த அற்புதமான இயற்கையான சூழல்ல ரொம்ப அழகாக இருக்குல்ல? அப்படியே அந்த ரசனையிலே இருப்போம். சரியா, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். ஸோ அடுத்த வைகுண்டத்தினுடைய காட்சி எப்படி இருந்தது, அது எவ்வளோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.